ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே பற்றி பற்றி, ஓம் காளகி சித்த திருவடிகளே பற்றி பற்றி. இன்றைய மருத்துவ பகுதியில் வந்து நம்ம பார்க்குறது பெண்களுக்கு ஸ்தன தளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான அமைப்பு மாறி இந்த பால்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்தனம் வந்து தளர்ந்துடும். அதாவது ஸ்தனம்னா ரொம்ப பேத்துக்கு இப்போ என்னன்னே புரியாது. அதாவது மார்பகம், அந்த மார்பகம் வந்து தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ ஆயிலெலாம் வாங்கி கடையில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மாதுளை தைலம்லாம் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா வெளிப்பிரயோகம் தானே ஒரு 30% 40% தான் தீர்வு கொடுக்கும். இந்த மூலிகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா 100% தீர்வு கொடுக்கும். எடுத்துக்கிற முறையில் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தனம் வந்து இறுகி திரும்ப வந்து தோண்ட நிலையெல்லாம் மாறி தளர்ந்த நிலை போய் நல்லா கிரிப்பாக வந்து நிற்கும். செப்புச்சிலை அழகி, செம்மாந்த மாரழகி, உலகத்து அழகையெல்லாம் ஊற வச்ச பேரழகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கவிதை பாடுற மாதிரி உங்களுக்கு ஸ்தனம் வந்து மேல் நோக்கி செம்மாந்த வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த மாதிரி மூலிகை இது. இது வந்து தண்ணீர் விட்டான்னு பேர். இது கூட நீங்கள் என்ன பண்ணணும், இது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் விட்டானை வாங்கிட்டு வந்து, இந்த மாதிரி நாட்டு தண்ணீர் விட்டானை வாங்கிட்டு வந்து பாலில் போட்டு நல்லா வேக வச்சு, தோலெலாம் நீக்கிட்டு பாலில் போட்டு வேக வச்சு, சின்ன சின்ன துண்டுகளை நல்ல நல்ல காய வச்சுட்டு, சின்ன சின்ன துகள்களாக வெட்டி வச்சுக்கிட்டு, மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக வச்சுக்கிட்டாலும் சரி, நாட்டு மருந்து கடையில் போய் பவுடர் பாக்கெட்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திட்டு நமக்கு வந்து அதில் ரிசல்ட்டு கிடைக்கலன்னா இங்கே நம்மக்கிட்ட வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி வேற வாங்கிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு திரும்ப காட்டும் எஃபெக்டை. நம்ம உடல் உழைப்புக்கு உடலை வந்து நோகாமல் வந்து நம்ம உடனே பாக்கெட்டில் என்னென்ன கலக்குறாங்கங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் மருந்து எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள், அப்புறமே சொல்லுங்கள் இதோட பயனை. இது உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சின்னா அப்புறம் சொல்லுங்கள். வேர் கிடைக்கும், நிறையா கிடைக்கும். இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுக்கு இலை மாதிரி இருக்கும். சவுக்கு தோப்புலலாம் போனீங்கன்னா சவுக்கு காட்டில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நிறையா மருந்து எடுக்கிறவங்கள்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி மூலிகையை பயன்படுத்தக்குள்ளே மூலிகையோட தன்மை அறிஞ்சு மூலிகையை வந்து சரியான மூலிகையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் நம்ம என்ன சொல்கிறாங்களோ, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி ஸ்தன தளர்ச்சிக்கு இது கூட வந்து சேர்க்குறதுக்கு வந்து முத்தருக்கன் செவின்னு கேளுங்கள். முத்தருக்கன் செவின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதையும் இது கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ளே தவுண்டு கிடக்கிற ஸ்தனம் பூரா எந்திரிச்சு நிற்கும். ஒரு மாதிரி அப்படியே மேல் நோக்கி நின்றுக்கும். சின்ன வயசில் 15-16 வயசில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அழகிய குங்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்துங்க. இதுக்காக வந்து நீங்கள் வெளியே வந்து நிறையா, அதாவது ஒரு சிலர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி ரெடிமேடாக சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. அது திரும்ப போட்டு கலட்டுற மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கே மனசுக்கு சரியாக இருக்காது. இது வந்து இயற்கை முறையில் ஒரு இயற்கை தாது பொருள். அதாவது நம்மளோட உடலில் எங்கெங்கெல்லாம் தளர்வு ஏற்பட்டிருக்கோ பின்பகுதியெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறதையுமே கிரிப்பாக்கும். அதனால் இந்த முறையை பயன்படுத்துங்க. தண்ணீர் விட்டான், முத்தருக்கன் செவி. முத்தருக்கன் செவி கிடைக்கல அப்படின்னா வெறும் தண்ணீர் விட்டான் மட்டும் எடுத்து தினையிலும் வந்து இந்த பவுடரை மோரில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஒரு 30 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளே சொன்ன மாதிரி நடக்கும். மீண்டும் ஒரு இதே போன்ற நல்ல மருத்துவ காரணங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.